సోల్జర్స్ பல பேர் வந்து ஆதிபுருஷ் பார்ட் 2 போடு, அப்போ ப்ராஜெக்ட் கே பற்றி போடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆனால் வந்து நம்ம அண்ணன் வந்து இப்போதான் கிரிஞ்சு பண்ணுறாரு, இது பாகுபலி கே போக நினச்சிட்டு இருப்பீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். இதுதான் தவறான விஷயம். நம்ம தலையன் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே பல கிரிஞ்சு மூவிஸே அடிச்சுட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த பில்லா. மூடு பண்ணாரம் ஆக்சுவலி வந்து இந்த பில்லா படம் பார்த்தீங்க அப்படின்னா அமிதாப் பச்சன் டான் எடுத்து அதை நம்ம சூப்பர் ஸ்டார் தமிழில் ரீமேக் பண்ணி அதை மறுபடியும் நம்ம தலையை வச்சு ரீமேக் பண்ணியிருப்பாங்க. 2007 ஐகானிக் மூவி, அவர் வந்து அடுத்த கடந்து கொண்டு போகிறத அந்த படம் தான். இந்த படத்தை ரீமேக் தான் பண்ணுவேன், அது நம்மனா பிரபாஸ் வச்சு தான் பண்ணுவேன்ட்டு அடம் பிடிச்சி எடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து தெலுங்கு பில்லா. ஏற்கனவே அமிதாப் பச்சன் பண்ணிட்டாரு, அது நம்ம சூப்பர் ஸ்டாரும் பண்ணிட்டாரு, ஏன் ஷாருக்கானே பண்ணிட்டாரு. இதெல்லாம் விட்டு தலைப்பல தான் கைப்பேன்னு வச்சிருக்கே, இதான் நியாயமா? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல. சரி, ஓகே, தமிழ் பிள்ளாவுக்கும் தெலுங்கு பிள்ளாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதான் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். வழக்கம் போல் கண்டென்ட்டும் இருக்கும், காமெடியும் இருக்கும். ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லாமல் சும்மா போகலாம், லைக் போட்டு போனோம், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனோம். கஷ்டப்பட்டு உங்களுக்கு வாரம் வாரம் வந்து இது மாதிரி கம்பேரிசன் பண்ணுறேன்ட்டு கண்ட கண்ட பண்ணலாம் பார்த்து கஷ்டப்பட்டு அறியுது. அதனால் வந்து இந்த என்னோடய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா லைக் பண்ணலாம், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பார்க்க எனக்கே போக மாதிரி என்ன பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா சார். சார், உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். ஓகே, ஓவரா பேசாம விடுவில் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி. வந்த நம்ம தலையோட பில்லா படத்தை வந்து 2009 வந்து ரீமேக் பண்ணலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவா வந்து பிளான் பண்ணது நம்ம பிரபாஸ் கிடையாது. ட்ரிபிள் பத்தில் வருவார் இல்லையா, அஜூர் என்டிஆர், அவர் தான் அடிக்க இருந்துச்சு. பட் அவர்கிட்ட வந்து கட்டுல் மெனிக் இல்ல, சிக்ஸ் பேக் இல்ல அப்படின்ட்டு அவரை தள்ளி விட்டு இவரை வந்து போட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப தவறான விஷயம் மாறிச்சு. ஆனா வந்து எப்படி சொல்றது, சரி நம்ம படத்துக்குள்ளே போவோம். ஒரிஜினல் படத்துல வந்து கிளாஸ் எடுத்திருப்பாங்க, இங்க வந்து கிளாஸ் நமக்கு வராது மாசம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஏர்போர்ட்டுக்கு பதிலா ஹார்பர காமிச்சிருப்பாங்க. ஒரிஜினல் படம் எவ்வளோ அவ்வளோ இருந்தா இங்கெல்லாம் இப்படி மாற்றி வச்சிருக்கீங்க. சரி ஓகே, அதெல்லாம் பரவாயில்ல. இந்த ஒரிஜினல் படத்தில் வந்து இந்த டீலிங் முடிஞ்ச உடனே டக்குன்னு டைட்டில் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே வந்து கதைக்குள்ளே போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லா எப்படி பட்டுவான்னு தெரியுமா, அவனுக்கு எத்தனை பேர் இருக்கிறது தெரியுமா, அவன் என்னென்ன படம் பண்ணுறான்னு தெரியுமா அப்படின்ட்டு தேவையில்லாத சீனு, தேவையில்லாத ஷாட்டு, தேவையில்லாத பில்டப்பு, இதெல்லாம் யாரா அவன்கிட்ட கேட்டா டான்னு ஃபார்ம் ஆகிட்டா படிக்கட்டு ஏறணும் இறங்கணும் அங்கிட்டு போகணும் இங்கிட்டு வரணுன்ற மாதிரி தேவையில்லாத சீன் உள்ள நடந்திருக்கும். இதை பண்ணணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்லை, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே உத்து பார்க்கணும். இதுதான் வந்து அப்புறம் தான் டைட்டில் போடுவாங்க, இதுக்கப்புறம் வந்து டைட்டில் டிசைன். இப்பா சாமிகளா, இதெல்லாம் முடியலப்பா. எப்படி சொல்கிறது, நான் வந்து பில்லா படம் வரும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் டைட்டில் டிசைனிங் கிராஃபிக் டிசைனில் ஆரம்பம் வரதுக்கு இந்த படமும் ஒரு ஒரு காரணம். டிசைன் அழகாக இருக்குது அப்படின்ட்டு, ஏன்னா வந்து அந்த டைம் வந்து பல பேர் டிசைனில் வந்து பைக்கில் ஸ்டிக்கர்லாம் ஓட்டுவாங்க, பைக்கில் கார்லாம் வந்து அந்த பில்லா பேரை தூக்கிட்டு அவங்க பேரை போட்டு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. ஐயா, அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான டிசைன் தான் அந்த டிசைன். ஐயா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிசைனை தான் டிசைனை தூக்கி போட்டு ஒரு கழுகு படத்தை வச்சிருப்பாங்க. கழுகு படம் ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது ஒரு நல்லா இல்லை அதனால மாத்தான் ஒரு நாய் இருக்குது, இல்லாத மாத்திர நல்லா பண்ண போறோம் மாத்திரம் நாய் இருக்குது. நல்லா இருக்கிற பிஜேபியும் நல்லா லோ டிசைனையும் கதாவையெல்லாம் மாத்திரன்னு மாத்தி கேவலமான ஒரு தீக்குள்ள போட்டிருப்பாங்க, நல்லாவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன, அந்த பிரபு கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பில்லா மோசமானவன், பில்லா பார்த்தா கொள்ளு பண்ணிருக்கான், பில்லா வந்த மாதிரி இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாம இருந்திருக்கும். ஒரு சில படத்துல வந்து பில்லா வந்து ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க, அவன் ஒரு டான் அவைத்தவா கோப பண்றான்ற மாதிரி தான் இருக்கும், அது மீறி தாண்டி ஒரு பெரிய பில்டப்லாம் இருக்காது. ஓகேவா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லா வந்து பயத்துக்கே பயம் காட்டுறவன், அவன் வந்து அந்த மாதிரி வந்து இந்த மாதிரின்ட்டு நம்ம தெலுங்கு பிரபு வந்து ஓவரா பில்டப் பண்ணிருப்பாரு. இஸ் ஸ்ட்ராங்கர் தென் லைஃப், கிளவரர் தென் ஃபாக்ஸ், பாய்சனஸ் தென் ஸ்னேக். டேய் 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 டேய், அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான், என்ன நடக்குது? ஒரிஜினல் படத்தில் வந்து நம்ம ஆக்டர் பிரபு மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, அவர் குடும்பத்தை தாண்டி வந்திருக்காரு, குடும்பத்தை மிஸ் பண்ணுறாருன்றதெல்லாம் வந்து வெறும் வாரத்துக்குலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெலுங்கு பிரபு
அவருக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ அவருக்கு வந்து ஒய்ஃப் கட்டுவாங்க, ஒரு பொண்ணு கட்டுவாங்க. ஓகேவா? உன்னடா ஒண்ணா வந்து விஷ்ணு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரிஜினல் படத்தில் இருந்த ஐ மீன் ரஜினி படம் வந்துச்சு இல்லையா, அதுல இருந்த பல கேரக்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாரு. பட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கதையை வளர்க்கணும், நல்லா பெருசாக எடுக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ஏகப்பட கேரக்டர் உள்ள போட்டுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் டிசிபி சார் வந்து ராமர் பக்தர், இது வரைக்கும் எடுத்துதான் பரவாயில்ல, இதுலேயும் கொண்டு வந்து இவர் தான் ராமர், பில்லா தான் ராமன் அப்படின்ட்டு தேவையே இல்லாமல் ராமர் ராவண கதை வந்து உள்ளே விட்டாடுங்க. ஏயா வணக்கம் சாவடி பண்ணுறாங்கன்னு பார்த்தா நீங்களும் ஐயா ஏயா அப்படி பண்ணுறீங்க, எல்லா பட்சத்தையும் ரெஃபரன்ஸ் செய்யுங்களே ஐயா. இது ஒரிஜினல் படத்துலேருந்து பல விஷயங்களை வந்து இதில் மாற்றிருக்காங்க, சில விஷயங்கள் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. உதாரணம் சொன்னால் வந்து அந்த அனில் கேரக்டர், நம்ம ஏசிபி சார் இருக்கார் இல்லையா, பிரபு கேரக்டர் கூட இருக்கணும் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து சேம் கேரக்டர் தான் காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷன் வருது, அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். அப்போ நம்ம நமிதாவே அப்படியே காஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதுவும் வந்து ஒரு இதுக்கு தான் காரணம் தெரியல. காரணம் என்ன? காரணம் காரணம் அதுக்கப்புறம் வந்து அந்த செஸ் விளாடுற சீன், அதாவது வந்து இன்ஃபார்மரை கொலை பண்ணுவாங்களே அந்த சீன், ஒரிஜினல் பார்த்து செஸ் ஆட்டிருப்பாங்க. ஆனால் தலைவன் வந்து செஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா நானே தெரில, தலைவன் வந்து வில்லு விட்டுருப்பான், செஞ்சு பாகுபலி படி பிளான் போட்டிருப்பான் நினைக்கிறேன், இந்த சரித்திரம் அடிக்கிறோம் அப்படின்ட்டு தலைவன் வில்லு விட்டுருப்பான். வில்லு விட்டு தான் வந்து கண்டுபிடிப்பான். சில சீன் அந்த டேலாக்ஸ் அப்படிதான் இருக்கும், வந்து எந்த மாற்றமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் வந்து காஜி பில்லாவும் கூட, அது என்ன பின்னாடி சொல்கிறேன். அப்போ இன்னொரு குழு ஒன்று கண்டுபிடிச்சேன், என்ன வந்து இந்த அனில் கேரக்டர் வந்து ஒரு வாட்ச் இறக்கி கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன வாட்ச் அப்படின்னா ரோலக்ஸ் வாட்ச். ரோலக்ஸ் இந்த வேர்டு வந்து ஞாபகம் வச்சுங்க, இது பின்னாடி வருது என்னன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் படத்தில் சந்தானம் வந்து ஜஸ்ட் ஒரு கேரக்டர் தான் இருக்கும், சும்மா ஹீரோட ஃப்ரெண்டில் தான் இருக்கும், முன்னாடி இன்ட்ரோ சீனில் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சீனை காட்டுவாங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சந்தான கேரக்டர் வந்து நம்ம ஏசிபி சாரோட இன்ஃபார்மர், போலீஸ்காரனுக்கும் ஆந்திரா மிஸ்ஸில் வேலை பார்க்குறவனுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? சம்மந்தப்படுத்திக்கிட்டேன். எந்த ஊர்லேயா டானுங்களாம் வந்து ஆந்திரா மிஸ்ஸில் சோத்துட்டு போயிருக்காங்க? பொதுவாக வந்து டானுங்கிற இடத்துக்குள்ள தான் வந்து ஒரு கருப்பான இன்ஃபார்மர் இருப்பாங்க, இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஆந்திரா மிஸ்ஸுக்குள்ள இருப்பா எந்த இன்ஃபார்மரு, ஒரு இன்ஃபார்மருக்கிற அடைய மரியாதையாக போச்சு உங்களால். நீ நிற்க வேண்டிய இடம் எது இல்லை, போய் கக்கசியில் போய் நில்லு. இதுக்கப்புறம் என்ன, பில்லா கூட ஒருத்தர் இருப்பான், அவன் வெளியே போகிறேன்னு சொல்லுவான், அதை வந்து பில்லா கண்டுபிடிச்சிட்டு நீ எப்படி என்னை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ட்டு அந்த போர்ட் சொல்லிட்டு வரும் இல்லையா. இந்த ஒரே சீனில் வந்து நான் வந்து அந்த வந்து ஏர்போர்ட் போகும்போது கூட்டின்னு வந்து பார்க்கிங்கிற கூட்டின்னு தான் போர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன தான் டானா இருந்தாலும் அது கரெக்ட் தான். ஓகேவா? என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா பப்ளிக் பிளேஸில் மெயின் ரோட்டில் அந்த போயிட்டு இருந்த டாக்ஸியை அப்படியே கிரைன் போட்டு தூக்கி வந்து வேலை வைப்பாங்க. ஒரிஜினல் பில்லாவது காது காத முடிச்ச மாதிரி மோட்ரு பண்ணியிருப்பான். இப்படி பப்ளிக் பிளேஸில் இப்படி தூக்கினா அவன் வந்து கண்டுபிடிக்க மாட்டானா இங்கே நடக்குது அப்படின்ட்டு? இது கூட தெரியல என்ன டானு. சரி ஓகே, இவனை கோடு தள்ளிட்டாங்க, இவனோட காதலி வந்து பள்ளி வாங்க வரும், ஏதாவது செய்யு பாட்டு பாடும் இல்லையா, செஞ்சுட்டா போச்சு. இதுல யார் இருக்கான்னு பார்த்தா அங்கதான் எனக்கு அதிர்ச்சி. யார் அப்படின்னா அது நம்ம அனுச்சிக்கா, அங்க பார்த்தாலே ஷாக் ஆயிட்டேன், நீங்க இப்படி இங்க அப்படின்ட்டு. அது மட்டும் தான் வந்து கொஞ்சம் சிம்பம் ஆயிட்டேன். அப்புறம் வந்து என்ன பழகம் போல வந்து புல்லட் இருக்க புல்லட்டை வந்து எடுத்து வச்சிருவாங்க, போய் சுத்தி வச்சிருவாங்க. இது வந்து அன்சியா கொலை பண்றேன்னு கூட்டும் போவார் இல்லையா. ஒரிஜினல் படத்துல வந்து புல்லட்டே இருக்காது, வந்து புல்லட் இல்லைன்றது எனக்கும் உனக்கு தான் தெரியும், ஆனால் போலீஸுக்கு தெரியாது அப்படின்னு கூட்டு போவார். இங்க வந்து தேவலாம சீரம் வளர்க்குறன்ற பேர்ல ஒரு புல்லட்டை செயின்லேருந்து எடுத்து அந்த புல்லட்டை போட்டு அதை வச்சு கொண்டு போயிட்டு இஷ்டத்தை வளர்த்துருப்பாங்க. அப்புறம் என்ன கூட்டு போயிட்டு நோட்டு வந்து தூக்கி போட்டுவாரு, லாரி ஏறிடும். இது பார்க்க உங்களால் கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்னோட அன்சிக்கா கொலை பண்ணிடுற நியாயமான இதெல்லாம் மனசு வச்சிருக்கடா உனக்கு, தெலுங்கு புள்ள நல்லா இருப்பியா அப்படின்ட்டுலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். இதுக்கப்புறம் வந்து டெலாக் டெலிவரி தான். ஆனால் வந்து ஒரிஜினல் பில்லா வந்து சில நேரங்களில் கேன் கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். கேன் கேன் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மானிசரமாக எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு அப்பப்போ கேன் 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 கேன்ட்டு கேன் கேன் நீ பில்லாதான் தண்ணி கேன் போட வந்த மாதிரி சும்மா கேன் கேன் இருக்காரு. கேன் கேன். அப்புறம் என்ன என்ன காமனா வந்து இந்த டைலாக், என்ன டைலாக்னா இதுவே வந்து தலையோட கேட்ட ரிப்ளிகா. இதுல வந்து தலையெல்லாம் அதனால உள்ள கட்டு வந்து தலையெல்லாம் கொலை பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஒரிஜினல் படத்துல நயன்தாரா இருந்திருப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து அனுஷ்கா வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் படத்துல வந்து டீலிங் பேச போவாங்க, போகும்போது போலீஸ் ஆன மாட்டா இருக்குது, டீலிங் வேணாம் அப்படின்ட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நயன்தாரா அதுக்கப்புறம் கேபிளை பிடிச்சி தொங்கி அந்த அந்த கடத்த போன பொருளை எடுத்துட்டு வர சீன்லாம் காமிச்சிருப்பாங்க. கிளாசிக்கா இருந்திருக்கும். இதில் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டீலிங் மெஷின் இருப்பாங்க, அதனால வந்து போலீஸ் அப்படின்னு ஐடி கார்டு போலீஸ்காரருக்கு அனுஷ்கா என்ன
பண்ணா மொத்தம் போசரா போன் தள்ளுறோம். நீ போலீஸ்காரங்க அப்படின்ட்டு ஐடியா பார்த்தா தெரியுமா, நீ போலீஸ் போகாதா, இல்ல வேற வந்து அனுஷ்கா போன் தள்ளுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கானுங்க. சுடு 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 அப்படின்ட்டு ஒரிஜினல் படம் பாத்தீங்கன்னா வந்து நயன்தாரா வந்து யாரையும் கொலை பண்றாம காட்டிருக்க மாட்டாங்க, இவங்க கூட சுத்தரா மட்டும் தான் காட்டிருப்பாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்கா வந்து பெரிய நாடு மாதிரி துப்பாக்கி அடிச்சுன்னு போலீஸ்காரே போன் தள்ளிருக்கோம். இப்போ தேவலாம் குழந்தை சொல்ல வந்துச்சு, இதெல்லாம் வந்து சொல்லுவேன். எதனா காப்பிட்டா இத்தனை குழந்தை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஹீரோ கூட அப்புறம் ஆகிட்டு சொந்த ஊருக்கு வந்துடும். அப்போ அந்த குழந்தைகள் எங்கே எவ்வளோ கேஸ் எழுதுவார், ஆனால் இது யாரும் எப்போ பார்க்குறீங்க. அப்புறம்னா பில்லா கூட வந்து இந்த சாஸ்தா கேரக்டர் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு குளியல் போடுவாங்க இல்லையா, பிகினி குளியல், அந்த காட்சியுமே இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த காட்சிக்காக தான் அனுஷ்கா உள்ள போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து லோகோ இன்னொரு நிமிஷம் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா அந்த இடுப்பில் இருக்கிற லோகோ ஒரிஜினல் படத்தில் வந்து டிசைன் அழகாக இருந்திருக்கும் பில்லா தேவையில்லாமல் ஏசிபி சொன்னதுக்கப்புறம் சுருவானுங்க. எடா இவ்வளோ மங்கனியாக இருக்கீங்களா. ஒரிஜினல் பில்லா வந்து காரை திரும்பிட்டு வரும்போது புல்லட் அடி போட்டிருக்கோம் பில்லாவுக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களோட காரை தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. இதனால் காரை திரும்பி போயிட்டு லாரியில் விட்டு அந்த லாரியை வந்து ஹைஜாக் பண்ணலாம் பிளான் போட்டிருப்பாரு அதுவா. ஆனால் இருந்துமே அந்த வண்டி போய் எங்கேயோ மோத பில்லா வேறு வழி இல்லாமல் கீழே ஊன்ட்ருப்பாரு. ஒரு ஆக்சிடெண்ட்டாக கீழே ஊந்துருப்பாரு. என்ன காரணம்னா சுற்றி வச்சுருவாங்க, இந்த பக்கம் போலீஸு அந்த பக்கம் போலீஸு, இங்கே தலை யோசிப்பான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்று என்ன பண்ணிடணும், ஒன்று சரண்டராக இருக்கணும், இல்லை வண்டியை போட தப்பிச்சு ஓடிந்துடணும். தலைவர் அங்கிட்டு இல்லாமல் எங்கிட்டு இல்லாமல் தண்டியை திருப்பி பண்ணி டாடை தண்ணை விட்டுருவாரு. தற்கொலை பண்ணியிருப்பாரு தெலுங்கு பில்லா. டேண்டன் 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 டேண்டன். முக்கிய செய்தி, தப்பிக்க தெரியாமல் மங்கிட்டாக தற்கொலை செய்து கொண்ட தெலுங்கு பில்லா அதிர்ச்சியில் அனுஷ்கா. இதுக்கப்புறம் தான் வந்து சில மாற்றங்கள் இருக்கு. ஒரிஜினல் படத்தில் வந்து இவராக போய் புதைச்சிருவாரு, இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒருத்தர் இருக்காருந்தான் கண்டுபிடிப்பாரு. இதே தெலுங்கு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதைவு போகும்போது இன்ஃபார்ம் பண்ணுறாரு இல்லையா சந்தன கேரக்டர், அவர் சொல்லுவார் இவர் வந்து பில்லா கிடையாது பாகைய மாப்பிள்ள மாதிரி இருக்காரு, இதே மாதிரி ஊரில் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிப்பா அப்படி. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேலி கேரக்டர் தேடி போவாங்க. ஒரிஜினல் படத்தில் வந்து பில்லா மாதிரியே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம பிரபு கேரக்டர் வந்து அவருக்கு லிஸ்ட்டு இமிக்ரேஷன் லிஸ்ட்டை பார்த்து கண்டுபிடிப்பார், அது டெலிட்டும் பண்ணிடுவார். ஒரிஜினல் படத்தில் வந்து மலேசியாவில் முதல் குழந்தை காமிச்சு நல்லா மாசம் அழகாக காமிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி பாட்டெலாம் கிடையாது. நான் ரொம்ப 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 நல்ல புள்ளே இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டு ஓடுது. ஒழுங்கா ஒரிஜினல் படம் மாதிரியே பாட்டு எடுத்துக்கலாம் பிள்ளை. எதுக்கு இந்த பாட்டு, இந்த பாட்டு நல்லாவும் இல்லை படத்துக்கும் செட் ஆகலை, எதுக்கு இந்த பாட்டு. இதுக்கப்புறம் என்ன ட்ரைனிங்கு, இதெல்லாம் காமன்னா ட்ரைனிங் கூட வந்து சந்தன கேரக்டர் இருந்திருக்கும். இங்கே தான் டவுட். ஒரிஜினல் படத்தில் ஏசிபி சாருக்கு மட்டும்தான் தெரியும் வேலுன்ற கேரக்டர் பில்லாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதை தாண்டி யாருக்குமே தெரியாது, என் சந்தானத்துக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சந்தன கேரக்டரும் தெரியும், ஏசிபியோட ஃபேமிலிக்கும் தெரியும். ஒரிஜினல் படத்தில் வந்து பில்லா மாட்டும் போது இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியலையே, பிரபு செத்துட்டாரு என்ன பண்ணுற போது தெரியலையே இது மட்டுமா, இன்னொரு கதையே இருக்குது ரகுமான் கேரக்டர்ல. இது பின்னல கிளைமேக்ஸ் சொல்றேன் ஆகும் அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாம வேலு கேரக்டருக்கும் பில்லா கேரக்டருக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருந்திருக்கும். பில்லா வந்து ஸ்மோக்கிங் பண்ண மாட்டான், ட்ரிங்கிங் பண்ண மாட்டான், அவன் பொண்ணுகளை பிடிக்கும் கரெக்ட் தான், ஆனா பொண்ணு கிட்ட காஜா நடந்துக்க மாட்டான். அதே மாதிரி யார்கிட்டயும் வந்து ரொம்ப ஜாலியா பழகி இருக்க மாட்டான். பட் திருநில பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் மறந்துருச்சு ஏதாவது சொல்லுங்க எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்ட்டு தலைய வந்து கியூட்டா நடிக்கிறேன்ற பேர்ல இல்ல அதான் இது அப்படின்னு. அதாவது தமிழ் பில்லா இருந்துச்சுன்னா சில சீன்ஸு அந்த சீன் ஷாட்லாம் வந்து எடுக்க முடியல அப்படின்ட்டு அதை கட் பண்ணி அதை உள்ள ஜாயின் பண்ணிட்டு போய் அச்சனா வந்து ஒரிஜினல் படத்துலேயே அணில் கேட்டுருக்கோம், இந்த படத்தில் அணில் கேட்டுருக்கோம்.
எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டும் போது மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு தான் வந்து அதே ஆக்டரை வந்து காசு பண்ணிருக்காங்க. அது யாரா இல்ல ரகுவரா? இதுல யாரு ரகுவரா? அந்த கிளைமாக்ஸ் தூக்கியில போடு. என்னையா இது அநியாயமா இருக்குதையா? இப்பதான் புரியுது சூச்சம் வந்துட்டு. அப்ப அந்த தலைவன் மின் பண்ற பேர்ல தலைவன் வந்து அந்த வேலைக்கு ஆட்டை வந்து ரொம்ப காஜி ஆட்டை காமிச்சிருப்பாங்க. இதே தமிழ் பிள்ளால எவ்வளோ பண்ணா எனதான் வேலைக்கிட்ட வந்து இந்த நமிதா கேரக்டர் நெருங்கி வந்தாலும் வேலுக்கு வந்து நமிதா அம்மா ஒரு அஃபெக்ஷன் இருக்காது. அவர் நயன்தாரா அம்மா தான் ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் இருந்திருக்கும். அதுக்கும் மேல அவர் வந்து ஆஞ்சிட்டு இருக்க மாட்டான். ஐய் விகிரி அப்படின்லாம். ஆனா நம்ம தலைய வந்து பாக்குற ஃபிகர் வந்து இந்த கோழி மிஷின் போட்டிருப்பாங்க. ஐய் இங்க ஒரு கோழி இருக்குது, அங்க ஒரு கோழி இருக்குது அப்படின்ட்டு அநியாயத்து கிரிஞ்சு அடிச்சு ரொம்ப காஜா சுத்துவான் நம்ம தெலுங்கு பிள்ளா தலைவன். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. இதுக்கப்புறம் என்ன நான் வந்து என்ன ஞாபகம் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வருவா தெரியுமா பில்லா கிட்ட தான் நான் அவன் சென்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதே மாதிரி கேரக்டர் முடிவு கொண்டு வருவாங்க. இந்த கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ்லேயும் வரும் பட் தமிழில் வராது. அப்புறம் என்ன மணியை வந்து இது கண் எதுவும் சுட்டு பழச ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐஎம் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஐஎம் பேக் சொன்ன உடனே ஹெலிகாப்டர்ப்பா நிற்க வச்சு டன் 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 போட்டு பயங்கர மாசம் இருக்கும் தமிழில். இங்க பாத்தினா வந்து தலைமையிலே ஐம்பாக தான் சொல்றான். ஆனா என்ன பிரச்சனை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போறன்ட்டு இந்த ஹீரோ சீன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஹீரோ வந்து ஹீரோ ஹீரோ அப்படின்னு வாய் பீச்சம் போடுவாங்க. இந்த மாதிரி பில்லாவோட பேரை வந்து பில்லா பில்லா அப்படின்ட்டு சொல்லி பிஜிஎம் மட்டும் போட்டு வச்சிருப்பாங்க. அது கேவலமா இருக்குது. ஆக்சுவலி வந்து இன்னத்தை தான் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து எந்த மாசானவர் உங்களுக்கு தெரியும். இப்ப பாரு ஒரு டெமோ காட்டுறேன் பாரு பண்ண போற அப்படியே மூஞ்ச பாரு. ஐயோ ஆக்சுவலி வந்து மியூசிக் ஆடுறது மணி சர்மா தான். மணி சர்மாவோட மியூசிக் ஆடுறது இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த படத்துல வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம யுவன் சங்கர் தான் வந்து நாலு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன இதுக்கு மேடாவது பரவாயில்ல ஞாபகம் வரல அப்படின்னா பரவாயில்ல கிரிஞ்சு பண்ணிருந்தாரு ஓகே. ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் கூட ஐ ஸ்விம்மிங் ஃபூலி அப்படின்ற மாதிரி தலையை வந்து ஜாலியாக குடிச்சிருப்பான். நமிதா வந்து கேட்கும் ட்ரிங்க்ஸ் குடி இவருக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் அப்படின்ட்டு தலையை வந்து அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் வந்து ஸ்விம்மிங் ஃபூல குடிக்க போறேன் இது ஸ்விம்மிங் ஃபூலே பார்க்காத மாதிரி அப்படியே போய் குடிச்சிருப்பான் தலையை. அதை பார்த்தாலே கண்டுபிடிக்க மாட்டான் நீ பில்லா இல்லை அப்படின்ட்டு. இதுக்கு மாதிரி பண்ண நியாயம் பில்லா ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தா ஏன் நியாயமா இருக்கா? இந்த சீன்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து தலைவன் ஆக்டிங் இல்லை நமித்த ட்ரெஸ் தான். ட்ரெஸ்லாம் அழகாக அடிச்சிருமே இருக்காங்க வேற லெவல். இதுக்கப்புறம் என்ன பில்லா தன்னோட சீட்டுக்கு போவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாங்கின படத்தெல்லாம் எடுத்து அடிக்க வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் படத்துல வந்து இருக்கும் பட் எந்த சிம்பிளுமே இருக்காது. பட் இங்க பார்த்தினா வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். ஐயோ சொல்லக்கூடாதா? ஓகே ஒரிஜினல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அம்யாம் பொருளில் வந்து எந்த சிம்பிளும் இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அம்யாம் பொருளில் வந்து ஒரு படம் போட்டிருக்கோம். என்ன படம் அப்படின்னா அதுதான் வந்து தேல் படம். இங்க தான் புரிஞ்சுதா ஆரம்ப சொன்ன தெரியுமா அனில் வாங்கினது ஒரு ரோலக்ஸ் வாட்ச். இங்க இருக்கிறது ரோலக்ஸ் சிம்பிள் அப்படின்னா பில்லாவுக்கும் ரோலக்ஸுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவ்வளோ அர்த்தம் பில்லாவை போர்த்தல்றதுக்கு ரோலக்ஸா வந்து ஆள் அனுப்பிச்சு போக தெரியிருக்கான். அப்ப அனில் வந்து ரோலக்ஸ் ஆளு அதனாலதான் வந்து பில்லாவை போறது பிளான் போட்டிருக்காரு. அவன் பில்லாவை போர்த்தல்ட்டு அந்த இடத்துக்கு வரது ரோலக்ஸ் பிளான் போட்டிருக்கான் அதுதான் அர்த்தம். அப்ப இதுவே எல்சி கூட வர ஒரு படம் தான். எப்படி நம்ம உருட்டு ஆறாவது விட்டும் போது நான் பக்கம் விட்ட கூடாதா? அவ்வளவுதான் இருக்கு கேளுங்க. நமிதா கூட பாடுக்க மாட்டாரு. எடுத்து வைக்கிறீங்க என்ன
பேசுவாங்க அந்த மாதிரி இருக்குது. இங்கதான் வந்து அனுஷ்காவும் இவங்க ஒன்னா போன் பேசி இருப்பாங்க. போன் பேசி முடிச்சுட்டு போலீஸ் வரத பார்த்து விட்டு தலைவர் என்ன போனா வந்து இதுதான் சேர டைம் விடக்கூடாது அப்படின்ட்டு அனுஷ்கா பிடிச்சி கிஸ் வச்சிருவாரு நம்ம தலைவர். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயண்டி பொம்மாயி பொம்மாயி அந்த பாட்டு இருக்குல்ல சுறால அந்த பாட்டு வந்து இதுல ஓடும். என்ன காமனா ஒரிஜினல் பிள்ளை வந்து சரக்கு பாடுவாங்க ஒரு நாயம் இருக்குது போதையில பாடுறாங்க டென்ஷன் இல்லாம நாயம் இருக்குது. இங்க வந்து ஒரு பக்கம் போலீஸ் ஒருத்தது இன்னொரு பக்கம் வந்து இந்த பில்லாடாலும் ஒருத்தரானுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது உனக்கு வந்து பொம்மாயி பொம்மாயி கேக்குதா உனக்கு எனக்கு இது வேணும். இதுக்கப்புறம் டுஸ்ட் ஒன்று வரும். பில்லா செத்துட்டான் ஆனா அவன் பணத்தை வந்து புதைக்கல. போன எங்க இருக்கும் அப்படின்னா சந்தானா இருக்கா இல்லையா ஆந்திர மெஸ் சாலை பார்த்துட்டு இருக்கா இல்லையா இந்த மெஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஃப்ரிட்ஜு கூட தான் இந்த போன இருக்கும். ஏன்னா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு பேட்டி சொல்றது. இதுக்கப்புறம் ஆனா வந்து ஒரிஜினல் படத்துல அந்த வேலு பார்த்துட்டு இருக்க பையன் வந்து மலேசியா ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பான். அதனால வந்து நயன்தாரா தேடி போகும்போது அங்கேருந்து எது படுக்க கட்டு கூப்பிட்டு போயிருவாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரகுமான் தான் வந்து வில்லன் தெரியும் போது கூட அனுஷ்கா வரும் அனுஷ்கா காப்பாற்ற போகுது அனுஷா கத்தின பிறவாடுங்க கத்தின் போனதுக்கப்புறம் நானா வந்து அங்கேருந்து இது பண்ணுவார் என்ன வந்து நான் ஒரு பிளான் போடுறேன் அப்படின்னு அழுகிட்டு பிளான் போட்டு இந்த ஆந்திர மெஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து வேலு இருக்கிறான் போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுமான் ஆளை அமுச்சு விடுவான். அமுச்சு விடும்போது என்ன பண்ணுவாருன்னா வந்து ஒரு வேலு மாதிரி வேஷம் போட்டு சுட்டு திடீர்னு வேலுவோட ட்ரெஸ் எடுத்து பில்லாவோட பாடிக்கு போட்டு பில்லாவோட பாடியில் ட்ரெஸ் எடுத்து இவர் போட்டுக்கிட்டு நான் தான் பில்லா ஊழல் வந்துட்டேன் வேலுவை கொடுத்துட்டேன்ட்டு அங்கே ஒரு வீட்டு கூட்டிருப்பாரு. ஏடா இதெல்லாம் படத்திலே இல்லையாடா ஏடாடு பண்ணுறீங்க ஒரிஜினல் படம் வந்து அதோட முடிஞ்சிடும் போய் தேடி போவாங்க போத்துட்டா அதை முடிஞ்சிடும். இங்கே தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கதை இருக்கும். என்ன காமன்னா அந்த கூட டீலிங் பசங்கனாலாம் ஒருத்தன் அவனா போனா வந்து ரகுமான் தான் பாஸ் ரகுமானுக்காக நான் டீலிங் பண்ண மாட்டேன் பில்லா வரணும் பில்லா வந்து வாங்கணும் அப்போதான் நான் வந்து டீலிங் பண்ணுவேன்ட்டு ஒத்த கால் நின்று இருப்பான் அந்த டீலிங் பசங்க வந்தவன். அப்போ என்ன தலைவர் தான் பில்லா வேசப்பட்டார்ல வந்து வருவார் டீலிங் பேசுவார் டீலிங் பேசி முடிச்சு கொடுப்பாரு அவன் வந்து இதான் இங்கே போய் பாருங்க அமுச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நான் பில்லா இல்லை ரங்கா அப்படின்ட்டு தலைவர் வந்து என்னை காட்டிருப்பான் உடனே என்ன வரும் ஒரிஜினல் பத்து வர மாதிரியே வந்து ரகுமான் சுட்டு கொண்டுருவாங்க அதோட வந்து கிட்ட படம் முடியும். ஆனால் என்னென்னா ஒன்றுனா அதுக்கப்புறம் கதை இந்தியா கொண்டு வந்துடுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து ஏதாவது அதுக்கப்புறம் வேலை வெட்டி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் பில்லா கிட்டே இருந்த சூர்யா சாடி பொண்ணு வந்துட்டேன் அதில் இப்போ என்கிட்ட தான் இருக்குதுன்ட்டு அங்கே ஊட்டு விட்டுருப்பாரு நம்ம தெலுங்கு பில்லா. என்ன காமனா இங்கே தான் ஒரு காமெடி. எப்படி இருந்தாலும் இந்தியாவில் இருந்து இந்த வேலை கேட்டுற கூப்பிட்டு வரும்போது அங்கேயே இந்த இந்த ஏர்போர்ட்லேயே தெரிஞ்சிடும் இங்கே ஒருத்தந்த மாதிரி இருக்கான் ஏசிபி கூப்பிட்டு வராருன்னு தெரிஞ்சிடும். ஐயா இல்லை அப்படின்னா விசாவும் கொடுக்க மாட்டானுங்க. அது விசா கொடுக்கணும்னா அந்த ஏசிபி தான் கூப்பிட்டு வரான்னு விசாவெல்லாம் கூப்பிட்டு வரணும். அங்கே தெரிஞ்சிடாதா ஏசிபி தான் கூட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு அங்கே பிளாட்டல் வந்துருது. இதுக்கப்புறம் பில்லாவோட பணத்தை அவன் தூங்கி வந்துட்டான் அப்படின்னாலும் அங்கேருந்து தூங்கும் போது எதுக்கு ஏர்போர்ட்டும் ஒன்று இருக்குது ஏர்போர்ட் செக்கிங் இருக்க மாட்டானா நீ வந்து ஃபாரினர் திருட்டு வரீங்க அதை கண்டுபிடிக்க மாட்டானா இத்தனை பிளாட் ஹோல் இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல லாஜிக்கே இல்லாமல் இஷ்டத்துக்கு புது புது கண்டெண்டை போட்டு கதையெல்லாம் மாற்றுறேன்ட்டு தேவையெல்லாம் மாற்றுறதுனால இந்த படம் ஒரிஜினல் படம் மாதிரியும் இல்லை ஒரிஜினல் படத்தை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறி ஒரு ஆவரேஜ் படமாக மாறிடுச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரிஜினல் படங்களுக்கும் ஓடல ஆச்சு ஒரு சொன்னேன் இல்லையா ஒரிஜினல் படம் பயங்கர ஹிட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆவரேஜ் தான் ஆவரேஜ் ஹிட்டு தான் படம் பெருசாக ஓடவும் இல்லை. ஸோ ஒரிஜினல் தமிழ் படத்தை எவ்வாறு கொள்வது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பாருங்க நல்லா தெரியும். ஓகே சோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து இந்த ஒரிஜினல் பில்லாவுக்கும் இதுக்கும் வந்து என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா தெலுங்கு டீமுக்கு வந்து இந்த கிளாஸ்லாம் வரல அதனால வந்து அவங்க தெரிஞ்சதை எடுத்துருந்துருக்கணும் இல்லை அப்படின்னா அதை பார்த்து அப்படியே எடுத்துருந்துருக்கணும். இப்படி அதுவும் இல்லாமல்
இது இல்லாமல் ரெண்டு கண்டனாக போனதால தான் இந்த படம் வந்து இப்படி கேவலமானதுக்கு மிகப்பெரிய காரணமே. ஐயா ஹீரோ பில்டப் இருக்கலாம், ஆக பில்டப்பே பண்ணிருந்தா அதை வந்து பார்க்குறவனுக்கு வந்து காண்டுதான் ஆகும். இந்த நிலையை பிடிச்சு நினைக்கிறேன், பிடிச்ச லைக் பண்ணுங்க, பிடிச்ச ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த படத்தை வந்த மாதிரி வந்து கம்பாரிசன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த வாரம் இதே மாதிரி ஏதாவது படத்தை வந்து கம்பாரிசன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.